ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். 30வது திருப்பாடல் 11வது திருவசனம். நீர் என் புலம்பலை களிநடனமாக மாற்றிவிட்டீர், என் சாக்கு துணியை களைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர் என்று சங்கீதக்காரர் பாடுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, புலம்பலை கடவுள் களி நடனமாக மாற்றுகிறாராம். சாக்கு துணியை களைந்துவிட்டு மன மகிழ்ச்சி என்னும் துணியினால் உடுத்துகிறார் என்று சொல்லப்படுகிறது. அதனாலேதான் நாம் கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். கடவுள் எங்கள் புலம்பலை கேட்கிறவராக இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலே திடீரென சில நேரம் சில கஷ்டங்கள் வரும்பொழுது, சில தோல்விகள் வரும்பொழுது, சில இழப்புகள் வரும்பொழுது, அல்லது நோய்கள் வரும்பொழுது, அல்லது யாரோ ஒருவர் நம்மை துன்புறுத்தும் பொழுது நாம் புலம்ப ஆரம்பித்து விடுகிறோம், புலம்பி அழுகிறோம். அப்படி புலம்பும் பொழுது கடவுள் எங்கள் புலம்பலை கேட்டு அதை களிநடனமாக, அதை மகிழ்ச்சியாக மாற்றி விடுகிறார் என்று திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். விடுதலை பயண நூல் 2வது அதிகாரத்திலே 24வது திருவசனத்திலே வாசிக்கிறோம், அவர்களது புலம்பலை கடவுள் கேட்டார், ஆபிரகாமுடனும் யாக்கோபுடனும் தாம் செய்திருந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் புலம்பி அழும்பொழுது, பலவிதமான சுமைகளினால் நெருக்கப்பட்டு, கஷ்டங்களினால் வேதனையினால் நிரம்பி அவர்கள் புலம்பி அழும்பொழுது கடவுள் அவர்களுடைய புலம்பலை கேட்டு ஆபிரகாமுடனும் யாக்கோபுடனும் அவர் செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து மக்களை அந்த புலம்பலிலிருந்து விடுதலையாக்கி வழி நடத்தி கொண்டு வந்தார் என்றுதான் நாம் வாசிக்கிறோம். அதுபோல அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் நீங்கள் புலம்பும் பொழுது கடவுள் உங்கள் புலம்பலை கேட்கிறார். உங்கள் புலம்பலை கேட்டு அதிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் நீங்கள் கூட இப்பொழுது ஆண்டவரையே நோக்கி பாருங்கள். உங்கள் புலம்பலை, உங்கள் வேதனையை கடவுள் மகிழ்ச்சியாக மாற்றுவாராக. அந்த திருவசனத்திலே திருப்பாடலிலே அடுத்த பகுதி பாருங்கள், என் சாக்கு துணியை களைந்து விட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர் என்று சொல்லப்படுகிறது. சாக்கு துணி எதை காட்டுகிறது என்றால், துன்பத்தை, ஒரு கஷ்டத்தை, ஒரு வேதனையை, ஒரு மன வருத்தத்தை தான் சாக்கு துணி காட்டுகிறது. அப்ப அந்த கடவுள் சாக்கு துணியை களைந்து விட்டு மன மகிழ்ச்சி என்னும் ஆடையினால் உடுத்தி கொள்ளுகிறாராம், நம்மை உடுத்துகிறாராம். ஆகவேதான் இன்றைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை ஒரு சாக்கு துணியினால் உடுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். மனவேதனை நிறைந்த, துன்பம் நிறைந்த, பாடுகள் நிறைந்த, வாழ்க்கையிலே தனிமை நிறைந்த ஒரு சூழலை இப்பொழுது நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய சாக்கு துணியை, சாக்கு துணியை அணிந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையை தான் கடவுள் மகிழ்ச்சியாக மாற்ற விரும்புகிறார். அந்த ஆண்டவரை இப்பொழுது நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்கள் புலம்பலை களிநடனமாக மாற்றுவாராக. உங்களுடைய சாக்கு துணியை களைந்துவிட்டு மன மகிழ்ச்சியினால் உடுத்துவாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் புலம்பலை கேட்டு அதிலிருந்து எங்களை விடுதலையாக்குகிற தெய்வம் நீர். எங்கள் சாக்கு துணியை களைந்துவிட்டு எங்களை மகிழ்ச்சியினால் உடுத்துகிற தெய்வம் நீர். இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கை புலம்பல் நிறைந்ததாக, சாக்கு துணி அணிந்ததாக இருக்கும் என்றால், ஆண்டவர் தாமே இப்பொழுது உம்முடைய வல்லமையினால், உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால், உம்முடைய மனதுருக்கத்தினால் இவர்களுடைய புலம்பலை களிநடனமாக மாற்றி தந்தரலும். இவர்களுடைய சாக்கு துணியை போன்ற வாழ்க்கையை களைந்து விட்டு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக மாற்றி தந்தரலும். உம்முடைய கரம் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுதே ஆசீர்வதிப்பதாக. இவர்களுக்கு வேண்டிய விடுதலையும், இவர்களுக்கு வேண்டிய சமாதானமும், இவர்களுக்கு வேண்டிய சந்தோஷமும் இப்பொழுதே கிடைப்பதாக.
இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். இத்தியானத்தில் இணைந்திருந்த உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக. எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள சகோதரர் இயேசு தவராஜன் 647-876-2734 எமது இணையதளம் www.tamilnewlife.com